மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வின் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வின் பண்ண சாம்பியன்ஸ் டீமுக்கு வந்து ஸோ 6 கோடி ரூபா பரிசும் அந்த சாம்பியன் ட்ராஃபியும் கொடுத்து ஒரு பயங்கர செலிப்ரேஷன் வேற லெவலில் இருந்து அந்த ஒரு ஃபீலிங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். இரண்டாவது ரன்னர் அப் ஆன டீமுக்கு வந்து 3 கோடி ரூபா பரிசும் அந்த ரன்னர் அப் ஷீல்டையும் வந்து மெக்லானிங் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், சிக்ஸஸ்க்கு அப்புறம் கேச்சஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷனும் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப், ஸோ அந்த ரன் லீடிங் ரன் ஸ்கோரர் அந்த கேப் வந்து மெக்லானிங் போயிருக்கு 345 ரன்ஸ். ஸோ டெல்லி டீமுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஓப்பனர், கன்சிஸ்டண்டாக ரன் அடிச்சுட்டு இருந்த அவங்க கேப்டன் ஆரஞ்சு கேப்பு வாங்கிட்டு, ஸோ அந்த ஆரஞ்சு கேப் கோல்டன் கலரில் அதுக்கப்புறம் ஒரு ஷீல்டு ஒரு மெடலும் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அடுத்து ஒரு கேஷ் ப்ரைஸும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப்பு, ஸோ மோஸ்ட் விக்கெட். இந்த இடத்துல தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா ஈகோஸ்டோன் 16 விக்கெட் இங்கிலாண்டு சேர்ந்தவங்க, அதே ஈலி மேத்யூஸ் இன்னைக்கு 3 ரன் கொடுத்து 3 விக்கெட் 5 ரன்னு. ஸோ இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்ததால் அவங்க வந்து ஸோ அந்த பர்பிள் கேப்புக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வின்னிங் சைடில் இருந்ததால் ஸோ அவங்களுக்கு அந்த பர்பிள் கேப் போய் சேர்ந்துருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஈலி மேத்யூஸ் ஒரு பர்பிள் கேப் அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த சீசன் அது யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுருங்க, டைவ் அடிச்சு ஒரே கையில் ஒரு கேட்ச் பிடிப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அவார்டுன்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஸோ யங்கஸ்ட் பிளேயர், ஸோ இந்த சீசன் ஐபிஎல்ல யங்கஸ்ட் பிளேயர் இவங்க தான்ப்பா ஷைன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜ் குறிப்பிட்ட ஏஜ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஓட்டிங் அந்த ஸ்கோர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கோரில் தானியா பாட்டியா தான் வின் பண்ணியிருக்காங்க, ஸோ மும்பை இந்தியன்ஸை சேர்ந்தவங்க தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த சீசன், ஸோ இந்த உமன்ஸ் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயரோட இவங்களுக்கு மதிப்பு அதிகம், மதிப்பு வேல்யூ அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈலி மேத்யூஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மதிப்பு மிக்க ஒரு பிளேயர் யார்னா ஸோ ஈலி மேத்யூஸ் தான். ஸோ அவங்களோட பேக் ஸ்டோரி நம்ம ஒன்று பார்க்கணும். ஆனால் இந்த உமன் ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு டேரெக்டாக இந்த டீமே எடுக்கல, ரெண்டாவது வந்து ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் வாங்க. ஸோ ஐ மீன் ஸோ இப்போ எல்லா பிளேயரையும் எடுத்துட்டு பிறகு ஸோ இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஒரு சில டீம், அந்த லிஸ்ட்டில் இருக்க பிளேயரை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ செகண்ட் டைம் ஆக்ஷனில் வந்து எடுத்தது ஈலி மேத்யூஸ். ஸோ செகண்ட் டைம் எடுத்து ஸோ அவங்க இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேற லெவலுங்க. பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் 16 விக்கெட் ரன் எல்லா இடத்துலையும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஈலி மேத்யூஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல வந்து ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த சீசனாக எனக்கு தோணுது. ஓவரால் கரெக்டாக அவங்களுக்கு அவார்டு போய் சேர்ந்துருக்கு. ஸோ ஆக்ஷனில் எடுத்தவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பக்கம். பட் இன்னைக்கு டேயோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேட் சில்வர் பெண்ட் தான். ஸோ அவங்க இந்த மேட்ச் மட்டும் அடிக்கல, செமி ஃபைனல்லையும் அடித்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க எலிமினேட்டர்லையும், இந்த இடத்துல வந்து ஃபைனல்லையும் வந்து அடிச்சு டைட்டிலை வின் பண்ண ஒரு பக்கம் இருந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது குறைவு இருக்கு. ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒரு மேட்ச்னா ஐ ப்ரெஷர் மேட்ச்னா ஸோ ரன் ரேட் ஏற ஏற நமக்கு ப்ரெஷர் ஏறிட்டே இருக்கும். அந்த இடத்துல அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி டெலிவரி பண்ணுறோன்றத இடத்துல கரெக்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி டெலிவரி பண்ணி அந்த டைட்டிலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பை அதிகமாக காசு கொடுத்து வாங்கினா மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிளேயர். பட் எனிவேஸ் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.